வெல்கம் டு தமிழ் சினிமா எக்ஸ்பிரஸ். நம்ம தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை தமிழ் சினிமாவில் தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தி மற்றும் ராஷ்மிகா மேடம் நடிச்சிருக்க படம் தான் பார்த்தீங்கன்னா சுல்தான். இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக் ட்ரெய்லர்லாம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட ஜகமே தந்திரம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை பொங்கல் இல்லைன்னா இந்த படம் கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் சான்சஸ் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. ஒருவேளை தேட்டரை இப்போ ஓப்பன் பண்ணிட்டா இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாஸ்டர் வந்து பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா போட்ட காசு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவோட படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விக்ரம் பிரபு லட்சுமி மேனன் நடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு சன் டிவியில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. முத்தையா டைரக்ஷனில் நிறைய படம் ஓடி இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சன் டிவியில் டைரக்டாக ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு படங்கள் தான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் தான் சொல்லணும். இதில் நீங்கள் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.